Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் friends. இன்னைக்கான வீடியோல நாம சும்மா ஆறு அப்ளிகேஷனை பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே friends, நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆப் வந்து பாத்தீங்கன்னா Paytm கேஷ் ஏர்ன் பண்ணக்கூடிய ஃபோன் தேக்க புதுசா லான்ச் ஆயிருக்கிற இந்த ஆப்ல நாம Paytm கேஷ் வந்து ஃப்ரீயா நாம வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட்ல ஏர்ன் பண்ணிக்கலாம். மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா JTC அப்படிங்கிற சூப்பரான ஒரு USD ஏர்னிங் வெப்சைட்ல நான் லைவா டெபாசிட் பண்ணி காட்டுறேன். சரியா? ஓகே, இதுல வித்ரா எடுக்கிறது எவ்வளவு மினிமம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ஸ்டோன் ஆப்பில் பேமெண்ட்டு ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த ஆப்பில் நான் வந்து 250 ரூபாய் இன்றைக்கி எடுத்தேன். சரி, பேமெண்ட்டு எனக்கு டேக்ஸ் போக 205 ரூபாய் இன்றைக்கி சென்ட் பண்ணிட்டாங்க. 19/8 பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஆப்பினுடைய பேர் வந்து கார்னர் ஸ்டோன். ஓகேவா? வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்த அப்ளிகேஷன் பாக்கெட் பேங்க் அப்படிங்கிற இந்த சைட்டில் பேமெண்ட் வந்து 300 ரூபாய் பேமெண்ட் எடுத்தேன். எனக்கு 287 ரூபாய் கொடுத்தாங்க. சாரி, 350 ரூபாய் எடுத்தேன், 287 ரூபாய் டேக்ஸ் போக மீதி கொடுத்தாங்க. சரி, இதிலே வந்து பேமெண்ட்டு சென்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்ளிகேஷன் வந்து பிராண்ட் இன்கம். நான் நேற்று பேமெண்ட் எடுத்தேன். இது வந்து நேற்று எடுத்தது. இந்த 410 ரூபாய் நேற்று எடுத்தது இன்றைக்கி காலையில் இப்போ வந்து ரிசீவ் ஆகிடுக்கு. சரியா? இந்த ஆப்பில் எப்போயுமே வந்து 24 ஹவர்ஸ் கழித்து தான் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். சரி, இந்த ஆப்லேயும் பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தம் இந்த 3 வெப்சைட்டில் வந்து பேமெண்ட் இப்போதைக்கு சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த வெப்சைட்டில் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் பேடிஎம் கேஷ் ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்ம முதல்ல பேடிஎம் கேஷ் ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த ஆப் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடலாமா? வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, வித் ரெஃபர் கோட் கொடுத்துருக்க, மஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரி, இங்கே 3 dot line கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இது போல் பேஜ் இருக்கும். இங்கே டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டாஸ்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ராச் கார்டை ஸ்பின் பண்ணுறது, ஆஃபர்ஸு, டெய்லி போனஸ். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் நான் டெய்லி போனஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, டெய்லி போனஸ் பாருங்கள், 50 காயின்ஸ் ஆட் ஆகிடுச்சு. நான் ரெடீம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரெடீம் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம பேக் போகலாம். அடுத்து பாருங்கள், ஸ்க்ராச் கார்டு இருக்குது, ஸ்பின் இருக்குது, ஆஃபர் இருக்குது. சரி, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி வித்ரா எடுக்கிறது பார்க்கலாம். 3 dot line கிளிக் பண்ணி இங்கே வேலட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் இருந்தால் வித்ரா எடுத்துக்கலாம். ஓகே, ரெடீம் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடீம் கொடுத்தோன்னே பாருங்கள், மினிமம் 100 காயின்ஸ் = 1 ருபீஸ், 1000 காயின்ஸ் = 10 ருபீஸ். 2 types கொடுத்துருக்காங்க. சரியா? மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி போனஸ் கிளிக் பண்ணோடனே யூ வில் ரிசீவ் டெய்லி போனஸ் ஆஃப்டர் 10 spin. 10 spin பண்ணிவிட்டு பிறகு வந்து டெய்லி போனஸ் கிளிக் பண்ணுங்கள். 10 scratch card, 10 spin முடித்த பிறகு தான் நம்ம டெய்லி போனஸ் பண்ண முடியும். சரி, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிங்க. இதை முடிங்க, அடுத்து இது, அடுத்து இது, அடுத்து. சரியா? இது ரெண்டுத்து முடிச்சுட்டு இதை பண்ணிக்கோங்க. ஆஃபர் வாலுங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புது ஆப்பை நம்ம அடுத்த அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை JTC. சரியா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரீ. இந்த ஆப்ஷனுங்கிறத 0 USDT அப்படிங்கிறத ஃப்ரீ. நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளே வந்தோடனே இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு வந்து இன்கமில் இங்கே செகண்ட் ஆப்ஷனில் இங்கே வந்து வர ஆரம்பிக்கும். சரியா? ஓகே, இங்கே இன்கம் ஆட் ஆகும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சைன்இன். உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சைன்இன், அந்த டெய்லி சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன், சைன்டு இன் டுடேன்னு வந்துச்சு. ஓகேவா? ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். டெய்லி 0.3. சரி, டெய்லி 0.3 டாலர். 3 டாலர்னால் வரும். சரியா? ஓகே, செக் பண்ணலாம். 0.3 கொடுக்குறாங்க. 0.3னால் 22 ரூபாய் 30 காசு டெய்லி ஃப்ரீயாக தராங்க. ஓகே, 22 ருபீஸ். ஓகேவா? ஒரு நாளைக்கு 22 ரூபாய் ஃப்ரீ. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வித்ரா எடுக்கணும்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இங்கே ஒரு பாக்ஸ் இருப்பார், 2B activated. ஒரு எக்ஸாம்பிள், நான் போயிட்டு வித்ரா எடுக்கிறேன் வாங்களேன். இப்போது இங்கே வித்ரா ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகே, என்கிட்ட 4 USDT இருக்குது, நான் போடுறேன். இங்கே வந்து 4 கொடுத்துக்கிறேன். கொடுத்து இங்கே கெட் கோடு கொடுக்குறேன். அது என்ன சொல்லுது பாருங்களேன். ஓகே, ரியல் நேம் அத்தோரிட்டிகேஷன்ஸ் ஆஸ் பீன் அப்ரூவல்டு. சரி, இதை பண்ணால் தான் நம்ம வித்ரா எடுக்க முடியும் அப்படின்றது சொல்லுது. நம்ம பேக் வரலாம். அது எங்கே பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்னேன். இங்கே ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று தெரியுது இல்லையா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரியல் நேம், அடுத்து ஐடென்டிஃபி நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துக்கலாம், உங்களுடைய மொபைல் நம்பர், இது மொத்தம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க.
சப்மிட் பண்ணிட்ட பிறகு 24 hours உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. எனக்கு இன்னும் வந்து ஆக்டிவேட் ஆகலை, சரியா? 2B ஆக்டிவேட்டட், ஆக்டிவேட் ஆகலை. ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஆக்டிவேட் ஆகிடும், ரியல் நேம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கு பிறகு தான் நம்ம வித்ராவை எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸ்னல் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம யூஎஸ்டிடியாக வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறோம். அப்போது நம்ம யூஎஸ்டிடி செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே எவ்வளோன்னு கேட்குது. நான் 10 USDT, ஏற்கனவே 4 இருக்குது. ஓகே, 10 USDTயா? 9 USDT கொடுக்குறேன், சரி? ஏன்னா அங்கேருந்து 10 கொடுக்கல. 9 USDT, ஓகே, 9 USDT ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஆர்டர் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி வருது, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே நமக்கான இது கொடுக்குது, அட்ரஸ் TRC20 அல்லது ERC20. நான் TRC20 காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நான் வந்து பினான்ஸ் ஆப்லேருந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே பினான்ஸ் நம்ம ஆப்புக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, வித்ரா பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இங்கே சென்ட் கொடுக்குறேன். அந்த அட்ரெஸை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆட்டோமேட்டிக் டிஆர்சி வந்துச்சு. மினிமம் 10 இருந்தால் தான் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அதனால தான் நான் 9 கொடுத்தேன், இங்கே 10 போடுறேன் பாருங்கள். இப்போ வித்ரா பட்டன் கிளிக் பண்ணுறேன். வித்ரா கொடுத்தா தான் அங்கே போய் டெபாசிட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்கேருந்து சென்ட் பண்ணிட்டேன். சரி, 10 USDT சென்ட் பண்ணியிருக்கேன், அங்கே 9 வந்து ஆட் ஆகும். நம்ம இப்போ அந்த வெப்சைட்குள்ளே போகலாம். இன்னும் வந்து ஃபினிஷ் ஆகலை. இங்கே வித்ரா சக்ஸஸ்ஃபுல்னு வந்தால் தான் அங்கே ஆட் ஆகும், சரியா? ஓகே, வெயிட் பண்ணலாம். ப்ளீஸ் க்ளோஸ் த ஸ்க்ரீன் ஆஃப்டர் பேமெண்ட். பேமெண்ட் வந்த பிறகு இது க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே சக்ஸஸ்னு வரட்டும். சரி, சக்ஸஸ்னு வரட்டும், வெயிட் பண்ணலாம். ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, வித்ரா ரெக்வஸ்ட்டு இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போகலாம். ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே பேமெண்ட்ஸ் என்னானதால் நம்ம பேக் போகலாம். ஒரு ஸ்டெப்பு, ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணலாம். இன்னும் வந்து ஆட் ஆகலை. நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணலாம், இன்னும் ஆட் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்னும் ஆட் ஆகலைன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர் சர்வீஸ், அதாவது எப்படி பண்ணன்றதை சொல்கிற பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் ஆட் ஆகலை. இல்லை, ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, ஆட் ஆகலை. எங்கள் ஆன்லைன் சர்வீஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயில் சென்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இதுபோல் வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணேன், இன்னும் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகலைன்னு சொன்னேன். அவர் உடனே கீழே ஒன்று அனுப்பிட்டார், JTC188, இது வந்து டெலிகிராமில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கன்னாரு. நான் டெலிகிராமுக்குள்ளே போயிட்டேன். டெலிகிராமில் போயிட்டு நம்ம டாப்பில், சரி, மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சர்ச் பாஸ்ன்னு இருக்கும். இங்கே JTC போட்டு 188 போட்டிங்க அப்படின்னா இங்கே கரெக்டாக வந்துடும், சரியா? இது போல் வந்துடும். இவங்களுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு ஐ எம் ரீசார்ஜ் டெபாசிட் அமௌண்ட்டு ஆட் மை அக்கௌண்ட் கொடுக்கலாம். ஓகே, இந்த பேஜை நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். ஓகேவா? ஐடி 578. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் இன்னும் வரல, நான் சென்ட் பண்ணிவிட்டேன், சரியா? ஓகே, என்ன சென்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வையா ஆட் பண்ணியாச்சு. 9 USDT வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் வந்து டெலகிராமில் சேட் பண்ணேன். நான் டெலகிராம் கொடுக்குறேன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில். நான் டெலகிராம் லைவாக காட்டுறேன் பாருங்க, சரியா? நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினது, அவங்ககிட்ட வந்து சேட் பண்ணது. ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அவங்க ஆன்லைன் வந்துட்டாங்க. ஆன்லைன் இல்லாத இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண சொன்னாங்க, நான் சென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே சொன்னாங்க. ஓகே சொல்லிவிட்டு என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு அப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரி? எதுலேருந்து சென்ட் பண்ணாலும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஏபிகே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே ஏபிகே ஃபைல் கொடுத்துருக்காங்க, நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் சப்போர்ட் ஆன்லைன்லேயும் சரி, டெலிகிராம்லேயும் சரி, சூப்பராக கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது, சரியா? ஓகே, அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பை பண்ணலாமா? ஓகே, மைனிங் இன்னொரு முக்கியமான விஷயம். நான் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த ரியல் நேம் அத்தாரிட்டிகேஷன் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து ஓகே கேட்டேன். அவங்க உடனே எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே பர்சனல் இன்ஃபர்மேஷன் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மொபைல் வெரிஃபைடு, அடுத்து ரியல் நேம் அத்தன்டிகேஷன். இது இருக்கு இல்லையா, இது வெரிஃபை இல்லாமல் இருந்துச்சு. சரி, உடனே வெரிஃபிகேஷன் முடிச்சு, எனக்கு ரெண்டுமே க்ரீனாக மாறிடுச்சு பாருங்கள், வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் $10 யூஸ் இருக்கு இல்லையா, இந்த $10 USDT இதை நம்ம பை பண்ணலாம். ஓகே, இங்கே ஓகே கொடுத்துக்கிறேன். பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே ஆயிடுச்சா? இப்போ நமக்கு டெய்லி $10, 30 நாளைக்கு $15 கிடைக்கும், $5 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரி, இங்கே வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம பேலன்ஸு 13 வெயிட் பண்ணுங்கள், பை பண்ணியிருக்கோம், இங்கே ஷோ ஆகுது இருந்தாலும். ஓகே, நம்ம வந்து வித்ரா எடுத்து பார்க்கலாம். ஒரு 3 வித்ரா எடுத்து பார்க்கலாம். ப்ளீஸ் ஃபில் த இன்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் த ரியல் நேம். அதுதான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
பைண்டு இதை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண சொல்லுது. நம்முடைய நேமு ஐடென்டிட்டி இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல. ஓகே, நம்ம மறுபடியும் சப்மிட் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 10 பை பண்ணோம்ல அது போயிடுச்சு. சரி, அது 10 பை பண்ணது போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வித்ரா எடுக்க முடியல, ட்ரை பண்ணி பார்த்தேன், வித்ரா வந்து ஆகலை. சரி, மினிமம் ரெடீம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து சொல்கிறேன், இல்லை கஸ்டமர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். அவ்வளோதான், இதில் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் 10, 1 மந்தில் எனக்கு 15 கிடைக்கும், இதில் ஒரு 12 கிடைக்கும், 10, 20, 27 டெய்லி சைனின் வந்து 0.3. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ட்ரேட் ஆகி இதில் ஒரு இன்கம், இங்கே வந்து ஒரு இன்கம் வந்து டெய்லி இதுலேருந்து ஒரு இன்கம் கிடைக்கும். டோட்டலி நமக்கு ஒரு $30 கிட்டே வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும், நம்ம வித்ரா எடுத்துக்கலாம். அவ்வளோதான் டீட்டெயில்ஸ், அவ்வளோதான். ஓகே, இதில் டெபாசிட் பண்ணுறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து. நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கப்படுறதுக்கு டெலகிராம், சரியா, டெலகிராம் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டெலகிராமில் போயிடும். ஆன்லைன் சர்வீஸ் கீழே இருக்கு இல்லையா, இது சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வெப்சைட் பார்க்கலாம். இதனுடைய டீட்டெயில்ஸ் அவ்வளோதான், டெய்லி சைன்இன் பண்ணிக்கோங்க, செல்ஃபாக ஏர்ன் பண்ணுறவங்க 16 டேஸ்க்கு 12 USDT கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 டேஸ் மட்டும்தான் ஃப்ரீ. சரி, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஆப் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 வெப்சைட் பற்றி ஆல்ரெடி நான் டீட்டெயிலாகவே சொல்லிட்டேன். சரியா, 3 வெப்சைட் பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நான் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன். சரியா, ஓகே, இந்த வெப்சைட்டு இதில் பேமெண்ட்டு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன், இன்றைக்கான பேமெண்ட் ப்ரூஃப். ஓகே, இதுக்கும் இன்றைக்கான பேமெண்ட் ப்ரூஃப். ஓகே, இதுக்கு பேமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த 3 வெப்சைட் கொடுக்குறாங்க. பட்டு இந்த 3 வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து. இன்வெஸ்ட்மெண்ட் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகேவா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, முதலீடு செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய பொறுப்பு. ஓகேவா, இடையில் இந்த வெப்சைட்கள் நிறுத்தப்பட்டாலோ இல்லை இந்த வெப்சைட்டில் வந்து பேமெண்ட் ஸ்டாப் செய்யப்பட்டாலோ ராஜு ரியல் மணி நம்முடைய சேனல் பொறுப்பேற்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மஸ்ட் யூஸ் பண்ணிக்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய ராஜு ரியல்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க. நம்ம ராஜு ரியல்மணி டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம், மஸ்ட் ஜாயின் பண்ணிங்க. டெலகிராம் லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய், டாடா.